ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எந்த ஆட்டமுக்கு லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோமோ அந்த ஆட்டமோட கெமிக்கல் சம்பர் வந்து சென்டரில் இருக்கும், அண்ட் அதை சுற்றி வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட் டாட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரானுங்கிறது வந்து ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதாவது கடைசி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்த டயக்ராம் வரையும் போது, மற்ற எலக்ட்ரான்ஸை விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ளூரினோட கெமிக்கல் சிம்பிள் வந்து எஃப் இல்லையா, ஸோ அதனால் அதை சென்டரில் போட்டுட்டு சுற்றி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 9, ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7 இல்லையா, ஸோ 7 டாட்ஸ் இருக்கணும் எஃப்ஐ சுற்றி. ஸோ இப்படி தான் வந்து லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஆட்டமுக்குமே வரைவோம். ஃபைன், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், ஏன் நம்ம எலமெண்ட்ஸுக்கு லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரைகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எலமெண்ட்ஸுக்கு லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரைகிறது மூலமாக நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது அந்த எலமெண்ட்லன்னு சொல்லிட்டு. அதாவது பாண்ட் பேருங்கிறது வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் இருக்குது, அண்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து சும்மா வெட்டியாக இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம லோன் பேர்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்கில் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் வெட்டியாக இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் இந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறது மூலமாக. ஓகே, லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ அப்போ தான் தமிழில் இந்த மாதிரி சேனல் இருக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரை எலமெண்ட்ஸுக்கு வரையறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு கார்பனை எடுத்துப்போம். ஸோ கார்பனுக்கு லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரையிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோடைய கெமிக்கல் சிம்பிள் இருக்குது இல்லையா, சி சென்டரில் போட்டுப்போம், அதை சுற்றி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 இல்லையா, அதோட கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p2. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸுமே கார்பனை சுற்றி இருக்கணும். இப்போது எந்த ஒரு ஆல்ஃபாபெட் எடுத்தாலும், எந்த ஒரு சிம்பிள் எடுத்தாலும் அதுக்கு 4 சைட்ஸ் இருக்கும் இல்லையா, மேலே டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட். ஸோ இந்த 4 சைடுமே எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க, மேலே 2 சைடில் 2 ஃபில் பண்ணுறாங்க. பட் கார்பனுக்கு இப்படி ஃபில் பண்ணுறது ரொம்ப தவறு. 4 சைடுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், மேலேயும் இருக்கணும், கீழேயும் இருக்கணும், ரைட்லேயும் இருக்கணும், லெஃப்ட்லேயும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கார்பனை பொறுத்தவரையும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 4 சைடுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். அதாவது டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும் கார்பனுக்கு. ஸோ கார்பனோட லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எப்படி லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தப்பு, இந்த மாதிரி வரவே கூடாது. ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா, அதோடைய கெமிக்கல் சிம்பிள் வந்து ஓ, ஸோ அதனால் சென்டரில் போட்டுட்டு அதோடய கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p4 இல்லையா, ஏன்னா அட்டாமிக் நம்பர் 8. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இங்கே ஆக்சிஜனுக்கு. ஸோ 6 எலக்ட்ரான் வந்து ஈக்குவலாக 4 சைடுமே இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம். இங்கேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது 3 சைடை மட்டும் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணி விட்டுருவாங்க, கீழே வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணவே கூடாது, இதுவும் தவறு தான். ஸோ நம்ம அப்படியே சொன்ன மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி, 4 சைடுமே ஈக்குவலாக வர மாதிரி நம்ம எலக்ட்ரான்ஸை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஆக்சிஜனை பொறுத்தவரை நம்ம எப்படி ஒன்றா ட்ரா பண்ணிக்கலாம், மேலே 2 போட்டுக்கலாம், சைடில் 2, ஸோ பாட்டமில் 1 அண்ட் ரைட் சைடில் 1, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1, டாப்பில் ஒரு எலக்ட்ரான் வர மாதிரி, அண்ட் ரைட்டு பாட்டமில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் தான் பார்த்துருவோம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் தான் இல்லையா. இங்கே நான் ஒரு சார்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சருமே இருக்குது. ஸோ கிளியராக நோட்டீஸ் பண்ணலாம் என்னென்னா, குரூப் இருக்குது இல்லையா, அதாவது குரூப்ஸ் தான் காலம். ஸோ இந்த காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் அதோட ஸ்ட்ரக்சருமே சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மாலிக்யூல்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸுக்கு எப்படி லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் வரையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா CO2 இல்லைனா O2 இல்லைனா அமோனியா, அமோனியம் அயான், இல்லைனா CO3-2-, இல்லைனா SO3-2-. ஸோ இதுக்கெலாம் வந்து எப்படி லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரையுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம வரையிறதுக்கு முன்னாடி 2 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம லிவிஸ் ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் வரையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஆக்டேட் ரூல். ஸோ ஆக்டேட் ரூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு ஆட்டமோட அதோட கடைசி ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம நோபல் கேஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து அந்த எலமெண்ட் வந்து
இல்லைனா அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கவும் தேவையில்ல வாங்கறதுக்கும் அங்கே வேலை இல்லை. ஸோ அதனால் லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் வரையும் போது சென்ட்ரல் ஆட்டமாக எது இருக்கோ அந்த சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வரைஞ்ச லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டுன்னு அர்த்தம், அப்படி இல்லைனா தப்பு. ஸோ அதனால் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வரைஞ்சி முடித்தோடனே சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு ஒரு அடி கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் CO2 எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு, சென்ட்ரல் ஆட்டம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வரைஞ்சிருக்கிற லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ CO2க்கு லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். CO2ல வந்து கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம் இல்லையா. ஸோ கார்பன் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சென்ட்ரலில் இருக்கும். அதே மாதிரி O2 இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஆக்சிஜன் வரும். ஸோ நான் முன்னாடி கார்பன் ஆக்சிஜனோட லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்து கோவலன்ட் பாண்டிங் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ கோவலன்ட் பாண்டிங்கிறது வந்து ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா ரெண்டுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும் இல்லையா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும், அதாவது மியூச்சுவல் ஷேரிங். ஸோ அது நடக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், அதே மாதிரி கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு இருக்கிற ஆக்சிஜன் கிட்ட வந்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், கார்பன் இன்னொரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அங்கே ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி வந்து கோவலன்ட் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டானு கேட்டிங்கன்னா தவறு. ஏன்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் கிட்டே 8 எலக்ட்ரான் இருக்கணும் பாண்டிங்கில், அப்போ தான் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் கரெக்டு. பட் இங்கே கார்பன் கிட்டே 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஏன்னா பாண்டில் வந்து பாண்ட் ஃபார்ம் ரெண்டு பாண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ 4 எலக்ட்ரான் தான் இருக்குது கார்பன் கிட்டே, இன்னும் 4 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே ஆக்சிஜனுக்கு இங்கே கீழே 1 எலக்ட்ரான் இருக்குது, அதே மாதிரி இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கா. ஸோ கார்பனுக்கு மேலே இங்கே 1 எலக்ட்ரான் இருக்குது, அதே மாதிரி கீழே இங்கே 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கிட்ட இங்கே இந்த எலக்ட்ரானோ அந்த எலக்ட்ரானோ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும், அதே மாதிரி இந்த எலக்ட்ரானோ இந்த எலக்ட்ரானோ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ கடைசியாக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஸோ 1 2 3 4 இந்த பக்கத்தில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், டபுள் பாண்ட் 1 2 3 4. ஸோ இதுதான் CO2க்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கார்பன் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8. ஸோ கார்பன் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் நம்ம வரைஞ்சிருக்கிற லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். CO3 2-, இதுக்கு வந்து லிவிஸ்டாஸ் ஸ்ட்ரக்சர் வரைவோம். இங்கே 2- சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம், இதை ஈஸியாக நம்ம வரைஞ்சிட முடியும். ஸோ என்ன பண்ணோன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 வந்து ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா 2- இருக்கிறதுனால. இதுவே 2+ இருந்ததுன்னா நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இது சிம்பிளான ட்ரிக்கு. ஸோ இப்போ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை முதல்ல ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 இல்லையா. ஸோ 4+ அதே மாதிரி ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இல்லையா. ஸோ அதனால் 6, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால நான் 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 6 × 3, அண்ட் 2- இருக்கிறதுனால நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன், +2. ஸோ இப்போ வந்து 6 × 3 = 18, 18+2 = 20, 20+4 = 24. ஸோ 24 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் நம்ம ஸ்ட்ரக்சரில். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிடலாம். கார்பனுக்கு உங்கள் ஏற்கனவே தெரிஞ்சது தான், அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை நம்ம வரைய போகிறோம். சியை வந்து நம்ம சென்ட்ரலில் போட்டுருவோம், சென்ட்ரல் ஆட்டம்ங்கிறதுனால சி வந்து சென்டரில் 1 2 3 4. அதே மாதிரி ஆக்சிஜன் இந்த சைடில் ஒரு ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் இருக்கும் மொத்தம். ஸோ 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி கீழே இருக்கிற ஆக்சிஜனுக்கு வந்து 1 2 3 4 5 6. ஓகே, இப்போது 24 எலக்ட்ரான்ஸ் மொத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21 22 23 24. ஸோ 24 எலக்ட்ரான்ஸ் கட்டாக இருக்குது. இப்போ கட்டாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம். என்னன்னா இப்போ இந்த ஆக்சிஜனை பாருங்கள், நான் 7 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன். ஆக்சிஜனில் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே இருக்கணும், பட் இங்கே நான் 7 ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஆக்சிஜன்லேயும் நான் 7 எலக்ட்ரான்ஸாக ஃபில் பண்ணியிருக்கேன், பட் கீழே இருக்கிற ஆக்சிஜன் கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் கட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குன்னு பார்க்கும்போது அந்த சார்ஜ் தான் காரணம். 2- கொடுத்ததுனால நம்ம +2 பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டு ஆக்சிஜன் கிட்ட எக்ஸ்ட்ராவாக 1 எலக்ட்ரான் வரணும்.
ஸோ அப்படி வந்தால் தானே 24 எலக்ட்ரான்ஸ் மொத்தமாக வரும். ஸோ அதே அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏதாவது ரெண்டு ஆக்சிஜன் கிட்டே ஒரு எலக்ட்ரானை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆக்சிஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் கிட்டே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பாண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி கீழ் சைடுக்கு வந்தோம்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டானு பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா நம்ம அப்படியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வரைஞ்சிருக்கிற லெவிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். பட் இங்கே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதனால் இந்த கீழே இருக்கிற ஆக்சிஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கா, அதே மாதிரி கார்பன் கிட்ட மேலே அங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கா. ஸோ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ கடைசியாக நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நான் இந்த பக்கம் வந்து தரேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 பாண்ட் சி, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். 1, 2, 3, 4. ஸோ இதுதான் CO3 2- கரெக்டான ஸ்ட்ரக்சர். நீங்கள் நம்ம கடைசியாக பார்த்தது ஒன்றும் நடக்கலை, டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து எங்கே ஒன்றா ஃபார்ம் ஆகலாம் இல்லையா, எந்த ஆக்சிஜனில் ஒன்றா ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதை தான் நம்ம ரிசோனன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிசோனன்ஸை பற்றி செப்பரேட்டாக அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, கொஸ்டினில் வந்து CO3 2- இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டு 2- போட்டுருவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் பாண்ட் வந்து எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம், இந்த ஆக்சிஜனில் வேணால் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதுதான் ரிசோனன்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் லெவிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் உங்ககிட்ட முக்கியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இல்லைனா இந்த வீடியோவில் வந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தமிழில் நம்ம சேனல் இருக்குது நிறைய பேருக்கு தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் கிரேட் டே அஹெட். பாய், டேக் கேர்.